ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் இன்றைக்கி டே எப்படி போச்சு? எனக்கு வந்து ரொம்ப நல்லா போயிருந்தது, உங்களுக்கும் ரொம்ப ஜாலியாக போயிருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா குழந்தைங்களுக்கு ஹஸ்பண்டுக்கெல்லாம் லீவாக இருந்திருக்கும், என் ஹஸ்பண்டுக்கும் இன்றைக்கி வந்து லீவு, அதனால் நாங்கள் ரொம்ப ஹாப்பியாக இருந்தோம். டைம் போனதே தெரியல, சீக்கிரமாக ஒன் டே வந்து முடிஞ்சிருச்சு. இன்றைக்கி வந்து நான் காலையிலேருந்து என்னென்ன ஃபுட்டெலாம் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா, காலையில் எழுந்திரிச்சதே ரொம்ப லேட்டு, சரின்னு ஒரு பிளாக் காஃபியும் ரெண்டு வீட் ப்ரெட்டும் எடுத்துக்கிட்டேன். லஞ்சுக்கு வந்து பார்த்துருந்தீங்கன்னா, நான் வந்து குக்கரில் சாதம் வச்சுட்டு பேரிக்காய் வந்து நான் ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க எங்கள் ஹஸ்பண்ட், அது அங்கே இருந்தது. அப்புறம் வந்து கீரைப்பொரியல் வச்சுருந்தேன். இது வந்து பருப்பு, பாசி பருப்பு வந்து சும்மா கடைஞ்சி வச்சுருந்தேன். பாசி பருப்பு கடை கிட்ஸுக்கெலாம் இது ரொம்ப பிடிக்கும். அதுவும் என் பையனுக்குனால் இந்த பருப்புனா போதும், மூணு தரமும் கூட சாப்பிடுவான் இந்த பருப்பு வச்சே. மத்தியானத்துக்கு வந்து கீரை தான் நான் எடுத்துக்கிட்டேன், அந்த பொரியல் கீரை பொரியல் மட்டும் தான் எடுத்துகிட்ருந்தேன், வேறு எக்ஸ்ட்ரா எதுவும் எடுக்கலை. நைட்டுக்கு வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன். எனக்கு ரொம்ப சோம்பேறியாக இருந்துச்சு, படத்துக்கெலாம் போயிட்டு ரொம்ப டயர்டாக இருந்துச்சு. அப்புறம் என் பையனுக்கு சாப்பாடெலாம் ஊட்டிட்டு அதுவே ரொம்ப தூங்க வச்சுட்டு இதெல்லாம் பண்ணிவிடுவோம், எனக்கு ரொம்ப டயர்டாக இருந்துச்சு, சாப்பிட வேண்டாம். அங்கே வந்து நான் ரொம்ப கொஞ்சம் பட்டாணி ஸ்வீட்கெல்லாம் சாப்பிட்ருந்தேன், அதனால் அதுவே கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்ததுனால சாப்பிட வேண்டாம்னு நினச்சிருந்தேன். அப்புறம் என் ஹஸ்பண்ட் வந்து திட்டி சாப்பிடு அப்படின்னு சொன்னதுனால, சரி இன்னும் ஒரு வெங்காயம் கேப்சிகம் ஆஃபு ஒரு முட்டை அதை கட் பண்ணிவிட்டு ரெண்டு வீட் ப்ரெட் எடுத்துக்கிட்டு அதை தாளிக்கிற எப்பவும் போல் ஒரே ஒரு ஸ்பூன் மட்டும் ஆயில் சேர்த்துக்கிட்டேன். அப்படியே வெங்காயத்தையும் கேப்சிகமும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து வதக்கிட்டு கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்துக்கிட்டேன். அப்புறம் பொடி பொடியாக அதை பிச்சு வச்சுருந்தேன் ப்ரெட்டை. அதை கத்தியில் கட் பண்ணுறது ரொம்ப இதுதானே, கையில் ஈஸியாக அதை வந்து பிச்சிடலாம், அதனால் வந்து குட்டி குட்டியாக வந்து பிச்சு வச்சுட்டேன். அதையும் நல்லா சேர்த்துட்டு முட்டையை வந்து நல்லா கிளறி விட்டுட்டேன். பாருங்கள், ஒரு முட்டையும் உடச்சி ஊற்றிட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டேன். அவ்வளோதாங்க எனக்கு வந்து என்னோடய நைட்டு டின்னர் வந்து இதை தான் நான் வந்து எடுத்துக்கிட்டேன். சும்மா இல்லைங்க, சுழலை. ஆனால் உண்மையுமே ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு, புது டேஸ்ட்டாக இருந்துச்சு, டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு, சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. இவ்வளோ தான் இருந்துச்சு, இதுவே போதும், இதுவே எனக்கு ரொம்ப ஃபில்ஃபில்லாக இருந்துச்சு, அதனால் வந்து இதுவே போதும். நைட்டு வந்து டின்னருக்கு எடுத்துக்கிட்டேன். இன்றைக்கி சாப்பிட்டது வந்து இவ்வளோதாங்க நான் வந்து சாப்பிட்ருந்தேன். இந்த வீடியோ என்ன அப்படின்னா நாங்கள் வந்து தேட்டருக்கு போயிருந்தப்போ என் பையனுக்கு ஒரு லாலிபப் வாங்கி கொடுத்து படம் பார்க்க வச்சோம். அவர் ரொம்ப அழுதுட்டு இருந்தான், அதனால் அவர் வந்து லாலிபப் சாப்பிட்டுட்டே வந்து படம் பார்த்தாரு.